ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம். டிஎன் அண்ணன் தான் அவங்களோட அந்தரியம். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, ஏன்னா இந்த அப்ளிகேஷன் தென் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிஸியாக போயிட்டேன்னா. ஸோ வந்து எனக்கு ஃபோன் எடுக்கவே டைம் இல்லை சொல்லப்போனால். தென் இன்னும் ஒரு 2 or 3 weeks வந்து வீடியோ வந்து என்னால் அப்பப்போ தான் வந்து போட முடியும், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நீட் எக்ஸாம் வந்து வரப்போகுது, உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னு. ஸோ நான் வந்து அதுக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து வீடியோ வந்து போடுறேன், ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஸ்டேட்டா ஸ்டடிக்கில் வந்து போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜிம்மினோட 5th பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்த்துடலாம். நீங்கள் அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ண போகிறீங்க. நம்ம ஜிமின், ஏ யார் உன்னை போக சொன்னோம், இரு அப்படியே அப்படின்ச்சான். ஜிம்மின் ஷி சீனியா விடுங்க அப்படின்ச்ச மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜிமின், நான் ஒன்றும் ஹக் பண்ணல, நீயாக தானே ஹக் பண்ண, எனக்கு இப்போ இது வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜிமின் மூச்சு முட்டுது ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு நல்லா இருக்குடி, செம்மையாக இருக்கு இந்த ஃபீலிங், ஸ்மெல்ல செத்துட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ப்ளீஸ் நான் போகணும், எங்கள் அப்பா வெயிட் பண்ணுவார் வெளியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. என்னடி உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, என்ன உங்கள் அப்பன்ட்டு வந்து சொல்லணுமா உன் பொண்ணெலாம் வரமாட்டா, என் கூட தானே குடும்பத்தை போகிறான்னு சீனியா அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு இன்னும். ஏய் தயவு செஞ்சு என் முன்னாடி அழாத, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நான் போகணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி போடி போ, அழ மட்டும் செய்யாத போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து விலகி நிற்கிறான். நீங்கள் விட்டால் போதுண்டா சாமி, அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜிமின். தென் நீங்கள் போகிறதையும் வந்து பார்த்துக்கிச்சிருக்கான், மேலே மாடியில் நின்ற மாதிரியே பார்த்தா உங்கள் அப்பா வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணுவார். நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணெலாம் டியர்ஸோடு வந்து போயிடுச்சிக்கிங்க. உங்கள் அப்பா, ஏய் ஒயன் என்னாச்சு எது கழுகுற அப்படின்றாரு. இல்லைப்பா ஓடி வந்தேன்ல, அந்த காற்று கண்ணில் விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஓ இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இரு, சரிவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்றாரு. காரில் தான் வந்து வந்திருப்பார். ஆ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஜிமின், இவன் தான் அவங்க அப்பனா? இனி இவனை வேறு கட் பண்ணுமா? இந்த முகர்கிட்ட எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். தென் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறான். தென் அவன் வீட்டில் போயிட்டு பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நடந்து போகிறான். உள்ளே ஒரு லேடி வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி வந்து பார்த்துட்ருக்காங்க. இவன் டைரெக்டாக போயிட்டு, எப்பா மீ முடியல மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க மடியில் வந்து படுத்துக்கிறான். அவங்க அம்மா, என்ன சார் ஆச்சரியத்தின் உச்சக்கட்டமாக எங்கள் கூட பேசலாம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் பேச மாட்டேன்னா அண்ணா? இப்போலாம் அவ்வளோவா பேசுகிறது இல்லையே, திட்டீர்னு என்ன என்ன மேட்ச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டியா மீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். என்னடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செம்ம ஆச்சரியம். ஏன்னா ஜிமின் வந்து எப்போவுமே கோல்டாக தான் இருப்பான், வீட்லேயும் அவ்வளவா யார்ட்டையும் பேச மாட்டான், ஃபர்ஸ்ட் திங் சிரித்து பேச மாட்டான். இன்றைக்கி வந்து சிரிக்கிறான், தென் ஒரு மாதிரி வளைகிறான், நெளிகிறான், மடியில் வேற படுக்கிறான்றவனே அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கணிச்சிடுறாங்க. என்னன்னு சொல்லு, என் பேரில் ஒரு கம்பெனி இருக்கலாம் மீ, அது என்ன கூட அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இதுக்கடா விற்கிறதுக்கா கேட்பாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மன் நீயாது? ஆமாம், எப்படி இருந்தாலும் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அங்கே தானே வரப்போகிறேன். நீ என்கிட்ட சொன்னேன் போ போய் கம்பெனியை பாரு பழகுன்னு, எனக்கு அப்போ தோணலை இப்போ தோணுது போகணுன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஏய் இரு எந்திரிச்சக்காரு, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவாக என்கிட்ட சொல், ஏதோ ஒன்று இருக்குது மறைக்காத, இப்போ என்ன திடீர்னு பொறுப்பு பருப்பெல்லாம் வந்துடுச்சு என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீ அப்படின்ச்சான். இல்லைடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தி வந்துட்டான் மீ. என்னது அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன் மீ ஏன் கத்துற, அது யாரும் உனக்கு கூட சீக்கிரம் சொல்கிறேன், அவளுக்காக தான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, ஆனால் என் காசில் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அதுதான், ஏன் இந்த சொத்து ஃபுல்லாக உன்னோட தானடா, அதை நீயும் அப்பாவும் சம்பாரிச்சதுமே, எனக்கு நான் அவளுக்கு சம்பாரித்து வாங்கி தரணும், அட்
அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு கிஃப்டாவது அப்படி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, பேசவே மாட்டாமி, விடுங்க சீனியர் விடுங்க சீனியர்ன்ட்டு எரிச்சலை கிளப்பிச்சிருக்கா. அவங்க அப்பன ஏதோ நம்ம கம்பெனியில் தான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். நாளைக்கு கம்பெனி போவா அப்படின்ச்சான். தாராளமாக போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மம்மி நான் போய் தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து எழுந்திரிச்சு போகிறான். அவங்க அம்மா ஸ்டில் இன்னும் சாக்கிலே தான் இருக்காங்க. நம்ம பையனாலாவது பொண்ணுங்களை பார்க்கலாம் செய்கிறானா, இப்போ என்னடா நான் ஊர்த்தி வந்துட்டான்னு வந்து நிற்கிறான். சரி விடு, அவள் ஹாப்பியாக இருந்தா நமக்கும் ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து டிவி வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. தென் நீங்கள் அப்படியே வீட்டில் சே ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து புலம்பிச்சிங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வா ஏன் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து வர்றா. அப்படி வா, உன்னை தான் தேடிச்சிருந்தேன், எங்கடி போன தனியாக விட்டுட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஏய் நான் சொன்னேன்ல என் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறேன், அம்மா மண்ணாங்கட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏண்டி என்னாச்சு அப்படின்றா. நீங்களும் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறீங்க. போடு, அப்போ ஜிமின் உண்மையாகவே உன்னை லவ் பண்ணுறான் போல். நான் கூட எங்கிட்ட உன்னை கலாச்சிட்டு தான் இருக்கான்னு நினச்சேன், உண்மையாகவே உன்னை லவ் தான் பண்ணுறான். எனக்கு வேணாம், இதுக்குடி எவ்வளோ அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், எவ்வளோ ரிச்சு தெரியுமா, ஆ அப்போ நீயே போய் கல்யாணம் பண்ணிக்கோனே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ரீமா, அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா ஓகேன்னு உடனே சொல்லியிருந்திருப்பேன். இந்த நினைப்பு இருக்கா, இருடி பிரதர்கிட்ட போட்டு தரேன். ஏய் தயவு செஞ்சு வாயை விட்டுறாதடி, சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். எதுக்கு சொன்னேன், டி போடி நான் போகிறேன் டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போகிறா. நீங்கள் ஏய் எல்லாமே ஒன்றால் தான் ஆரம்பிச்சிச்சு, உள்ளுங்க முடியாது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம ரீமா, சொல்யூஷனாக முதல்ல இன்றைக்கி நைட் எங்கேயாவது வெளியே போமா. எங்கே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, அவன் வந்து கிளப்பில் வந்து பார்ட்டி கொடுக்குறேன்னா. அங்கே போவோமா, கிளப்பா என் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தெரியாமல் போவோம், என் வீட்டுக்கு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துடு, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. சரி ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும், மம்மி இன்றைக்கி குரூப் ஸ்டடி ப்ராஜெக்ட் ஒர்க் வேறு இருக்குது, நான் ரீமா வீட்டில் போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வருவா. ஏன் நம்ம வீட்டில் என்னாச்சு, இல்லை மம்மி அவள் வீட்டில் தான் வந்து நெட்வொர்க் கரெக்டாக இருக்கும், ப்ளஸ் நெட் சென்டர் வேறு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கா, ஸோ ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து உருட்டுறீங்க. உங்கள் அம்மாவும் சரி சரி போயிட்டு நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடுறேன் அம்மா, ப்ராஜெக்ட் பண்ணணுன்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. அதுக்கு நான் நாளைக்கே வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஆமாம் ஆண்டி, பெரிய ப்ராசஸ், கொஞ்சம் நிறையா ஒர்க் பார்க்கணும், அதுதான் கொஞ்சம் லேட்டாக தூங்கிட்டு வேமாந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும், அவள் மறுபடியும் அங்கே வர முடியாதுல்ல, அதான் ஒரே தான் அங்கே தங்கட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து ரீமாவும் சொல்கிறா. சரி சரி போங்க போங்க, இந்த காலத்து பிள்ளைங்கள புரிஞ்சிக்கவே முடில, ப்ராஜெக்டுன்றீங்க அதுன்றீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எப்போ உருட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க. தென் இப்போது டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து வேர் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் அவுட்ஃபிட் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. தென் போயிட்டு வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து போயிடுறீங்க. தென் கிளப்புக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, உங்களுக்கு என்னடி எல்லோரும் இப்படி இருக்காங்க ஃப்ரீக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஏய் உருட்டாத, இங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு உனக்கு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வந்தேன், அமைதியாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. நீங்களும் கருமண்டாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, தென் அந்த பையன் பர்த்டேல ஸோ கேக்கெலாம் கொடுக்குறான், தென் பார்ட்டியெல்லாம் வந்து போகுது, இல்லை இல்லை எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னாச்சு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு ஆல்கஹால் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறீங்க. தென் நீங்கள் அப்படியே ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்கிறீங்க. அப்போது திட்டிருந்தேன், இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின், அதுவும் செம்ம கோபமாக நிற்கிறான். உங்களுக்கு அவனை பார்த்தோன்னே அல்லு இல்லை, கை கால்லாம் சிவராகுது. சீனியர் அப்படின்ச்சிங்க, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஃப்ரெண்டு பர்த்டே, ஆ பர்த்டேனா இங்கெல்லாம் வந்துடுவியா ஆ அப்படின்ச்சான். இல்லை சீனியர் முதல்ல இங்கே வா அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி தர 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 நிறுத்துட்டு போகிறான். நீங்கள் சீ விடுங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சிங்க. எனக்கு வலிக்குதுடி, எனக்கு வலிக்குது,
உன்னை இங்கெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல் தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க? என் பேரண்ட்ஸே ஒன்று சொல்லலை. ஓ, உன் பேரண்ட்ஸ் கிட்டே இங்கே தான் பார்க்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்த? இல்லை தான், இருந்தாலும் தெரிஞ்சவனு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டு பர்த்டேன்னு தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. தப்பாரு, அவன் பர்த்டே இவன் பர்த்டே நீ ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல உன்னை பார்த்தேன்னு வையன் போட்டு தள்ளிடுவேன் ஜாக்கிரத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க. ஓ, என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை அப்படியே வாலில் வந்து அப்படியே தள்ளுறான். செம்மையாக அடி விழுகுது பின்னாடி. ஆ அப்படின்ற மாதிரி முதுக பிடிக்கிறீங்க. நம்ம ஜிமின் இங்கே பாரு, என்ன ரைட்ஸ்ன்னு தானே கேட்டேன், இப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹார்ஷாக அவங்க லிப்பெல்லாம் வந்து கடிக்கிறான். கிஸ் கூட புல்ல கடிக்கிறான். நீங்கள் சினி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க பயங்கரமாக. நம்ம ஜிமின் கடுப்பாயிட்டு உங்கள் கை ரெண்டே அப்படியே உங்கள் தலைக்கு மேலே வந்து பின் பண்ணிவிட்டு செம்ம ஹார்ஷாக இப்போ வந்து சக் பண்ணலாம் செய்கிறான். உங்கள் லிப்பு ப்ளீடாகவே ஆகிருது. தென் உங்களை தேடி உங்கள் ஃப்ரெண்டு ரீமாவும் வந்து வந்திருப்பாள்ல, அவள் இந்த சீனை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக நிற்கிறா. ஜிம்மினாடி இப்படின்ற மாதிரி தென் நீங்கள் வந்து அழவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. விடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. நம்ம ஜிம்மனுக்கு நீங்கள் அழுதவும் ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவனை வந்து ஸ்டாப் பண்ணுறான். ப்ரீத் பண்ணிட்டே இதை பாரு, எனக்கு பிடிக்கலை, நீ இந்த மாதிரி இடத்துக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, ப்ளீஸ் வராத, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் கூட தான் இங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜிமின் ஆண்டி, நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஏ சீனியர், என்னமோ நான் பிடிக்கலைன்னா இங்கேருந்து போயிடுற மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் மட்டும் இருக்கலாம், நாங்கள் இருக்கக்கூடாது. பசங்க இருக்கலாம், பொண்ணுங்க இருக்கக்கூடாது. அதுதானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. இதை பாரு, இந்த ஃபிலாசபியாக என்கிட்ட பேசாத, நான் பசங்க பொண்ணுங்கன்னு காமனாலாம் பேசலை. நீ இங்கே வர்றது எனக்கு பிடிக்கலை, அதுவும் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் எவ்வளோ டைட்டாக எனக்கு மட்டும் காட்ட வேண்டியதை ஊருக்கே காட்டிகிட்ருக்க மாதிரி சத்தியமாக பிடிக்கலை. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவனுங்கெல்லாம் பொண்ணுங்களை எப்படி பார்ப்பானுங்கன்னு எனக்கு தெரியும். எவனும் ஒன்று தப்பாக பார்த்துடக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும். இப்போ என்ன, நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே? நான் அப்படி சொல்லலையே, நீங்கள் எங்கே வேணா இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ மேடம், மாற்றி மாற்றி பேசுறது பெரிய ஆள் தாண்டி நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ப்ளீஸ் நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் ரீமாவை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறீ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சீனியர் என்ன, ஓ ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. தென் அட்டி பாவி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சீனியர் சீனியர் விடுங்க சீனியர், கை வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜிமன் பைக்கில் ஏறு அப்படின்ச்சான். ஆஹா ஏறு அப்படின்ற மாதிரி டெரராக சொல்கிறான். நீங்களும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. என்ன பக்கத்தில் உட்கார சொன்னால் பத்தடி தூரம் தள்ளி உட்காந்துருக்கா, பக்கத்தில் உட்காரு. வேணாம், சரி இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்டில் தூக்க விட்டுலாம் ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் அத்தாடி அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்து அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஜிமன் சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போதே பண்ணிட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நீங்கள் சீனியர் மெதுவாக போங்க மெதுவாக போங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்திச்சுக்கிங்க. பட் நம்ம ஜிமன் ஹை ஸ்பீடில் தான் வந்து போயிட்டுருக்கான். தென் ஒரு லேக் சைடு வந்து கூப்பிட்டு போகிறான். அங்கே அவ்வளோ யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. தென் அந்த நிலா வெளிச்சம் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு உட்கார் அப்படின்ச்சான். நீங்கள் சீனியர் ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. உட்காரி அப்படின்ச்சான். நீங்களும் வந்து உட்காறீங்க, தள்ளி உட்காரி அப்படின்ச்சான். நீங்களும் இவன் வேறு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து போய் உட்காந்துக்கிறீங்க. இந்த கேப்பை யார் உங்கள் அப்பா ஃபில் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்துக்கிறான். நீங்கள் இப்போ அப்படியே ஜிம்மனோட ஷோல்டர் டச் ஆகிற மாதிரி உட்காந்துச்சிக்கிங்க. ஹார்ட் பீட்லாம் எகிறது உங்களுக்கு ஒரு பக்கம். நம்ம ஜிமன் சாரி அப்படின்ச்சான். நீங்கள் எதுக்கு அப்படின்ச்சிங்க. தெரிலடி, ஏதோ கோபத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், எதுவும் வலிக்குதா அப்படின்னு உங்கள் லிப்ஸ் வந்து டச் பண்ண வரான். நீங்கள் அவன் கையை வந்து தட்டி விடுறீங்க. ஏ இப்பெல்லாம் பண்ணால் எனக்கு சத்தியமாக கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அழுகையாக வருது, இப்படி பண்ணால் எனக்கும் தான் கோவம் வரும், என் பெர்மிஷனே இல்லாமல் என்னை டச் பண்ணுறது, என்னை கிஸ் பண்ணுறது. ஏ எனக்கு யார் பெர்மிஷனும் தேவையில்லை,
ஏன்னா யூ ஆர் மைண்ட், யுவர் பாடி இஸ் ஆல்சோ மைண்ட். ஐ டோன்ட் நீட் எனி ஒன் பெர்மிஷன் டு டச் இட். ஐ ஹாவ் அ ஃபுல் ரைட்ஸ். நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்கலையே, நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நானே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒன்று முடிவு பண்ணிட்டு அதை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து சொல்கிறான். உங்களுக்கு இன்னும் அழுக தான் வருது, நீங்கள் அப்படியே அமைதியாக கண்ணை தொடச்சிட்டே உட்காந்துச்சிக்கிங்க. நம்ம ஜிமின், ஏ ஏன்டி என்னை டென்ஷன் ஆக்குற, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலடி. 20 வருஷம் ஆகுது, 20 வருஷத்தில் உருட்டி கூட எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஓப்பனாக சொல்லணும்னா உருத்தி கூட கூட படுக்கணும்னு கூட தோணலை. ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்து உன் கூட என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. உன் கூட படுக்கணும், உன் கூட குழந்தை பெற்றுக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப் லாங் திகட்டு திகட்ட லவ் பண்ணணும். தென் நீ என்ன மட்டுமே லவ் பண்ணணும்னு நீ எவ்வளவோ ஆசை இருக்குடி மனசுக்குள்ள. ஒரு வாரம் பார்த்துருப்பியாண்ண, அவ்வளோ கனவு வச்சுருக்கேன்டி, ப்ளீஸ் கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை வந்து பார்க்குறீங்க. தென் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐ கான்டாக்ட் வந்து போகுது. தென் நம்ம சிமன் வந்து அகெயின் வந்து உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான் சாஃப்டாக. நீங்கள் அப்படியே என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறான்னு சொல்லிட்டு தள்ளி விட போகிறீங்க. நம்ம ஜிமின் உங்கள் கையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டுருக்கான் சாஃப்டாக. ஓகேடா மிஸ், இந்த பாட்டை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம், நெக்ஸ்ட் நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பா.